வாட்ச் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஒரு க்ளோவாக இருக்கணும், நல்லா கலராக இருக்கணும், நல்லா வந்து ஃபோமாக இருக்கணும், திக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து மூணு லேயர் இருக்கும், டெர்மிஸ், எபிடெர்மிஸ் அண்ட் ஹைபோடெர்மிஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க லேயரில் தான் வந்து நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து ஃபேஸை வந்து கிளென்சர் யூஸ் பண்ணணும். கிளென்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கிளென்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னா, வீட்டில் மில்க் நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மில்க் நீங்கள் வந்து ஒரு குட்டி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆடை இருந்ததுன்னா அந்த ஆடையை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, கொஞ்சமாக அதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. வெட் காட்டன் வச்சு அதை வைப் பண்ணிங்கன்னா உங்களோட டர்ஸ் எல்லாமே அதுலேருந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த டொமேட்டோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓட்ஸ் இருக்கும். ஸோ ஓட்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப் மாதிரி ரெடி பண்ணி அதை நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே இருக்கிற அந்த செடியில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஆலோவேராவை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கர்டோ இல்லை வந்து ஹனியோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வந்து அப்படியே ஷைனிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் ஒரு பேக் போடணும். அந்த பேக்குக்கு வந்து நீங்கள் முல்தானி மேட்டிலாம் போட்டிங்கன்னா எல்லா ஸ்கின்னுக்குமே அது செட் ஆகாது. ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் வந்து முல்தானி மேட்டி நல்லாயிருக்கும். இதே எல்லா ஸ்கின்னுக்கும் எப்படி மேம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி ஃப்ரூட்ஸ், பப்பாயா யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணலாம், இல்லை பனானா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு அது கூட கொஞ்சம் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல் பேக்கேஜாக இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்கும். இது மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.